ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎம் ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப் ரெசிபி பார்க்க போகிறோம். இது இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற ரெசிபி. அண்ட் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ரெசிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இதை நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆகி லைட்டாக அந்த பூண்டுலாம் வெந்துடும் இல்லையா, நல்லா கடிக்கிறதுக்கு நல்லா அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். இந்த கோதுமை மாவு தான் இந்த சூப்போட மெயினான இன்க்ரீடியன்ட். இந்த கோதுமை மாவை போட்டு இது நல்லா வந்து நீங்கள் ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கோதுமை மாவு வதக்கும் போதே ஒரு சூப்பரான ஃப்ளேவர் வரும், ஏன்னா நெய்யில் வதக்குறோம்ல, அதனால் அதுதான் இந்த சூப்புக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவரே கொடுக்கும். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டி விழாமல் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் இது கோதுமை மாவு சேர்த்துருக்கனால திரும்பவும் அந்த கட்டி பதத்துக்கு வந்துடும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, அதுக்காக நீங்கள் வந்து பார்த்து பார்த்து ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு தேவையான கட்டி பதத்துக்கு வந்ததும் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு அதையும் மேலே போட்டு விட்டுருங்க. இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விடுங்க. இந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பித்ததும் கடைசியாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு இதை கடைசியாக பரிமாறுறதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து பரிமாறுங்க. ஃபஸ்ட்டே பெப்பர் சேர்க்காதீங்க, அது வந்து அந்த பெப்பர் ஒரு மாதிரி கசப்புத்தன்மை கொடுத்துரும். அதனால் கடைசியாக பெப்பர் சேர்த்துட்டு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கோதுமை சூப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.